சூப்பர். டேய்டா வர கிளோ காட்டிருக்கடா சீக்கிரமா. டேய் சாப்பிடுடா சீக்கிரம். ஏங்க போறா உண்மையில பாம்புடா. அந்த செடி கிட்ட போறா செடி கிட்ட போறா. உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்க வெளியே போல நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். இப்போ தான் அவுத்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி மூணு பேர் ஓடி வந்துட்டோம். ஏற்காடு ட்ரிப் போகிறோம், நாலஞ்சு நாள் செம்ம ஆட்டம் போட போகிறோம். வந்தோம் வண்டியில் வர சொல்ல ஒன்றும் குளிர் தெரில. கீழே இறங்கணும்னா செம குளிர், உளுந்தூர்பேட்டையில் இருக்கும் செம குளிர். இங்கேருந்து கிளம்பி நேராக போயிட்டு நல்லா அழகாக இருக்கிற ஒரு இடத்துல காய்கறிலாம் வாங்கி சமைக்க போகிறோம். நல்லா வெட்ட வெளியில் ஜாலியாக சமைக்க போகிறோம், நேச்சுரல் சமையல் செய்ய போகிறோம். அது அங்கே போக சொல்ல பார்க்கலாம், இன்னும் வழியில் போகிற சொல்ல பார்க்கலாம். லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கே சமையல் பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். மசாலா இருந்து மாவு கூட தோசை மாவு கூட எடுத்துன்னு வந்துட்டோம். தோசை தக்காளி தொக்கு பண்ணலான்னு இருக்கோம். ஸ்டவ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டோம். கம்ப்ளீட்டாக எல்லாம் காரில் இருக்குது. எங்கே ஒன்றா நிறுத்தி கேம்ப்பு டென்ட் போட்டு கேம்ப் பண்ணுற அளவுக்கு எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம். செம்ம ஜாலியாக பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்பு செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஏன்னா கார் இருக்கிறதுனால எங்கே வேணால் ஸ்டே பண்ணி போகலாம். போயிட்டே இருந்தோம், கரெக்டாக கண்ணில் பட்டுது. சரி, தக்காளி எல்லாமே இருக்கு ஓரளவுக்கு. மெயின் ரோடு காய் கடை, காய்கறி கடை. தக்காளியை அழித்து பார்த்து வாங்குவோம். சரி, இந்த மாதிரி யாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்களா? எல்லா லொக்கேஷனும் நல்லா தான் இருக்குது. சூப்பர் லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போது லொக்கேஷன் பார்த்துட்டு அழகாக அட்டகாசமாக சமையல் பண்ண வேண்டியது தான். தோசை செஞ்சு தக்காளி தொக்கு செஞ்சு ஜம்முன்னு சாப்பிடுறோம். சூப்பர் லொக்கேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே தான் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் வயல். சும்மா தென்னை மரம் லைனாக சும்மா அட்டகாசமாக இருக்குது. இங்கே தான் சமைக்க போகிறோம். சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு ஜாலியாக போகலாம். அடுப்பு அடுப்பு செம்மையாக இருக்கு. பெருசாக இங்கே வந்து செட்டில் ஆகிடுவோம்ப்பா. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து செம்மையா இல்லை? செம்மையாக இருக்குதா? இவ்வளோ தூரம் தேடி 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 அருமையான இடம் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஏய், எவனோ செய்வனை வச்சுட்டான். எவனோ செய்வனை வச்சுட்டான். வை வை, இங்கே வை. ஐயோ, என்னப்பா இவ்வளோ ஜாலியாக இருக்குது. இப்போ தெரியுதுல அந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் அவங்களாம் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. நாங்கள் இன்றைக்கி டெக்கத்லான் ஷாப்பிங் போனோம்ல, அது இதுக்கு தான். இங்கே இப்போ பாருங்கள் என்ன அது என்னன்னு காமிக்கிறோம் பாருங்கள். செம்மையாக ஜாலியாக இருக்கும். இங்கே போட்டுட்டு அந்த அந்த நீட்டு வாங்கியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கட்டில் மாதிரி பாருங்கள். இப்போ பின்னாடி இருக்கு டடன் டடாய் டடாய் முடியுதே. தாய் முடிஞ்சு போச்சு. அப்படி போட்டோமா அப்படி ஹாயாக உட்காந்தம்மா. ஆஹா, ஆ ஆச்சா தோசை ஆச்சா? எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு ஆனால் என்ன வெளியே வாங்கிக்கலாம்னு நினச்சேன் நான். ஏன்னா இங்கே காரில் கொட்டிட போகுதுன்னு ஒரு பயம். கடைசியில் அதை விட்டு வந்துட்டோம். இப்போ எண்ணெய் இல்லாத தோசை தான் சாப்பிட்டு. ஏய், தக்காளி தொக்குக்கு வேறு எண்ணெய் வேணும்பா. அதுக்கும் எதனா ஒன்று சொல்லு, நான் போய் வாங்கி தந்துடுறேன்.
வா வெற்றிகரமா கண்டுபிடிச்சியா எம்மா முன்னி போச்சு நான் காலை நீட்டிட்டு ஹாயா படுத்துறேன் தோசை யார் ஊத்துவா தோசை ஊத்த சொன்ன சொல்லு அஞ்சாரப்பட்டி ஆறரைப்பட்டிலாம் காமிச்சல இது வந்து டிராவலர் அஞ்சாரப்பட்டி இது இப்படிதான் இருக்கணும் அப்படி எடுத்தமா அப்படி கட்டுமா சக் 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 அவ்வளவுதான் வேணும்னா அங்கங்க வாங்கிக்கலாம் அங்கங்க வழி எவ்வளவு கடைங்க இருக்குது பின்னாடி சைலண்டா ஒரு பாம்பு வந்ததுன்னா அப்படியே ஓடு கொண்டாட இந்த பக்கமும் ஓட முடியாது பினிஷ் கூட பண்ண ஓட மாட்டேன் பாம்பு தண்ணி பாம்பு அப்படியே வருதா மால என்ன குளிர் காயிறீங்களா நோ கொழுப்பு இருக்கோ கேஸ் ஸ்டவ்ல குளிர் காயிறீங்க அடடா எவ்வளவு சீக்கிரம் அத அப்படியே குடி சரி என்ன பாட கட்டியாப்பா அங்க பாரு எப்படி சொல்ல கண்டுபிடிச்ச இங்க தான் வைக்கணும்னு அந்த அதெல்லாம் பாரு அப்படியே சாஞ்சி இருக்கு பாரு அந்த செந்தில் செந்தில் ஒரு படத்துல இது எப்படின்னு புல்லு காமிச்சு அது மாதிரி அந்த பாரு அந்த புல்லு பாரு அடி சாஞ்சி இருக்கு அதான் ஆனா காத்து இங்க சுத்தி சுத்தி அடிக்குது என்ன ஜாலியா செம்மையா இருக்கு காத்தோட்டமா ஐயோ யாரோ ஒருத்தர் வர்றாரு ஒருத்தர் நாங்க ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து நம்மள என்ன என்ன பண்றீங்க எங்கன்னு கேப்பாரு நினைச்சா அவர் வந்தாரு இங்க இங்க அவுட்டிங் வந்துருக்காரு அவர் இங்கதானே வந்து கழுவணும் அதாவது நம்ம சிட்டில இருக்கவங்களுக்கு எல்லாம் எந்த இடம் பார்த்தாலும் பெருசா தெரியுது அவங்களுக்கு எல்லாம் மாதிரி இது இந்த இடம் அதுக்குதான் யூஸ் ஆகுது அவ்வளவுதான் இது அப்படின்னு டக்கு டக்கு வேகமா ஆகுது கம்மி பண்ணலாம் அவருக்கு அது வேற இருக்கு என்ன காலங்கத்துல நான் சாப்பிட்டது ஏண்டா வெளியே தள்ளுற இடத்துல வந்து உள்ள தள்ளுறதுக்கு சமைங்க நாக்கு ஊறுதுடா எனக்கு உங்களுக்கு எல்லாம் சிக்கன் சாப்பிட்டா நாக்கு ஊறுமே அது மாதிரி இருக்கு எனக்கு மூணு தோசையோட நிக்காது போல ஆனா இந்த மாதிரி இடத்துலாம் அதான் ஒரு தொல்லை பாம்பு வரும் கேள் வரும் அதான் பயமா பயமா இருக்கும் நமக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லை நமக்கு நம்ம தான் பயப்படுவோம் ரொம்ப கம கமன்னு இருக்கு ஸ்மெல்லு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் தண்ணி யூஸ் பண்ணி பண்ணலாம் மினரல் வாட்டர் இது போதும் உள்ள வச்சு கழுவுறதுக்கு தான் வேற நம்ம தேவை
இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரெட் வாங்கிட்டு வந்துடுறா, சாண்ட்விச் பண்ணிடலாம். மண்டை மேல இருக்கிற கொண்டே மறந்துட்டோம். எல்லாத்தையும் ரெடி பண்ண டவா வைக்காரோ. பிரெட்டும் சர்க்கரையும் மாத்திரம் வாங்கிக்கோ. சீக்கிரம் வாடா, பசிக்குது. ஆஹா, மூணு பேருக்கு சரியாயிடும்ல? ஒரு சின்ன விஷயம், இந்த மண்டை மேலகிற கொண்டையை மறந்ததுனால இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறது நல்ல தக்காளி சோக்கெலாம் செஞ்சுட்டு பன் சாண்ட்விட்சு பிரெட் சாண்ட்விட்சு இதுதான் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு வருது 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 விலகு விலகு வருது வருது. அதெல்லாம் விட கடைசியில் ஒரு ஒரு மேட்ரு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்பேற்பட்ட விஷயம் இல்ல சரி, நான் சொன்ன நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரி மேட்டரே இல்ல, த்ரில்லிங்கான விஷயம். அதனால அப்ப சொல்றேன், த்ரில்லிங்கான விஷயம் சொல்லிட்டல, அப்புறமா சொல்றேன். ஏய் முடியாதடா, நீ அப்புறம் எழுந்து ஓடுவடா. அட்டகாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர். அமைதியான நதியினிலே தெரியல, போ சொல்ல சொல்றேன், அப்புறம் பாருங்க நீங்க அங்க இருப்பீங்க. பாம்பு போச்சா? எங்க போச்சு? ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசா? ரொம்ப பெருசு. என்னப்பா சொல்ற? பண்ணு அப்படியே போயிடுச்சு, அங்க ஓடி விட்டேன் நான். என்ன தனியா ஜாலியா இருக்கு அங்க போய் திரும்பி அந்த பபுள் விட்டு போது. தெரியுதா, வேற கீழே உட்காந்துருக்கேன். சாப்பிடுறா சாப்பிடுறா, உண்மையில பாம்படா. அந்த செடிகிட்ட பாரு, செடிகிட்ட பாருடா. எங்கடா? சொல்லு சொல்லு சொல்லு. அது போதே, அதுவா? அது போதே. எங்க பாரு, அது இலை. அங்கிள் இங்க பாருங்க, தலையை மட்டும் மேல வச்சுட்டு போயிட்டு இருக்குது. அங்கிள் வருது 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 வருது, இங்க நம்ம கிட்ட வருது, நம்ம கிட்ட வருது. ஐயோ, சவுண்ட் போடு, போயிடும். ஐயோ, பாம்பா ஸ்பீடா வருது. போது பார், போது பார்றா, போது பார்றா. அது போயிடுச்சு பார், போயிடுச்சு பார். அதான் நம்ம கொஞ்சம் பயமுறுத்தினா ஓடிடும். பாம்புடா பொறுமை பொறுமை, அடைச்சிக்கிற போது இதுல என்னை இறங்கி போய் கழுவ சொன்னேன். பாத்திரத்தை தெரிஞ்சுக்குமா பின்னாடிதானே வந்ததுமா இருந்தது. அதனால இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பார்ப்போம். இங்க என்னென்னமோ வருது, என்னென்னமோ கிளம்புது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் குணா பாலாஜி ஹரி. சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. குடிக்கலையாப்பா? அம்மா டீ குடிக்கணும்டா, சீக்கிரம்டா.